வணக்க நண்பர்களே, உக்ரைன் மீதான போர் தொடங்கியது. ரஷ்யா போர் தொடங்கிவிட்டது. நண்பர்களே, போர் தொடங்கியது என்றாலே உடனடியாக நமக்குள்ளே ஒரு அச்சத்தை நாம் உணர முடிகிறது. நண்பர்களே, அங்குள்ள அந்த உக்ரைன் நாட்டில் உள்ள அந்த மக்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய உணவு இருப்பிடம் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர முடிகிறது. நண்பர்களே, இந்த போர் நடக்கக்கூடாது என்று எதிர்பார்த்த சூழ்நிலையிலும் இந்த போர் இப்பொழுது தொடங்கிவிட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் தலைநகரான கியூ பகுதியை முழுவதுமாக ரஷ்ய இராணுவப்படை கைப்பற்றியது. அதே சமயம் அதனை சுற்றி இருக்கிற மாகாணங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. மொத்த உக்ரைன் நாட்டையே சுற்றி வளைத்த ரஷ்யா இப்பொழுது போர் நடைமுறையில் உள்ளது. நண்பர்களே, இந்த போரானது வான்வழி தாக்குதலாக இருக்கிறது. இந்த வான்வழி தாக்குதல் தொடர்ந்து அடுத்து இன்னும் போர் புரிந்து தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவிற்கு பாதிப்புகள் உண்டா என்றால், இந்தியாவிற்கு நேரடியான பாதிப்புகள் ஏதும் இல்லை. பொருளாதார ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக இந்தியாவுக்கு உண்டு. அதே சமயம் உக்ரைன் எதிர் தாக்குதல் உண்டாக்குமா உண்டு பண்ணுமா என்ற கேள்விக்கு பதில் என்றால், பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த உக்ரைன் நாடும் நேட்டோ நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகிறது ரஷ்யாவிற்கு. அமெரிக்க நாடு மிகவும் ரஷ்யாவிற்கு கண்டனம் தெரிவித்துதான் வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இந்த வான்வழி தாக்குதல் முடிந்து போர் புரியும் போது நிச்சயமாக நேட்டோ நாடுகள் பதில் தாக்குதல் உண்டு பண்ணுமா பண்ணாதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, அதுவரைக்கும் நம்ம உண்மை டிவி 365 யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே, தொடர்ந்து உங்களுக்கு செய்திகள் தொடர்ந்து வழங்கப்படும். நன்றி நண்பர்களே.